எந்தச் சூழ்நிலையிலும் காசாவை விட்டு ஆக்கிரமிப்பு படை வெளியேறாது இஸ்ரேல் அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு திட்டவட்டம் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் காரணமாக காசாவில் பாலஸ்தீனியர்களின் உயிரிழப்பு ஐம்பது ஆயிரத்தை நெருங்குகின்றது இதனிடையே இரு நாடுகளுக்கிடையே போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை அமெரிக்கா கத்தார் எகிப்து ஆகிய நாடுகள் மேற்கொண்டு வந்தன ஆனால் பேச்சுவார்த்தையில் நம்பகத்தன்மை இல்லை என்று கூறி கத்தார் விலகியதை அடுத்து ஓராண்டிற்கும் மேலாக நீடித்து வரும் போரை எப்படியாவது நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுக்க ஆரம்பித்துள்ளன மேலும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் மீது இனப்படுகொலையை கட்டவிழ்த்து விட்டுள்ளதாக உலக நாடுகள் கண்டித்து வருகின்றன மற்றொரு புறம் ஹபாஸ் போராட்டக் குழுவின் நவீன ஆயுதங்கள் மற்றும் போர் தந்திரங்களால் இஸ்ரேல் நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்து வருகின்றது குறிப்பாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையில் வீரர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் போரை கைவிட வேண்டிய நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளது இதுகுறித்து இஸ்ரேல் வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சர்கள் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் அந்நாட்டு அதிபர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஆலோசனை நடத்தியுள்ளார் அப்போது அதிகாரிகள் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் தங்கள் அதிகாரத்தை மீண்டும் நிலைநிறுத்தும் வகையிலும் ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு பகுதிகளை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஹமாஸின் கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் ஆனால் இதனை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அனுமதிக்க மாட்டேன் என்று இஸ்ரேல் பிரதமர் மறுத்ததாக கூறப்படுகின்றது அது ஹமாஸை இராணுவ ரீதியாக தாக்கிய இஸ்ரேல் அவர்களுடைய ஆளுமை திறன்களை சேதப்படுத்தவில்லை என்றும் கவலை தெரிவித்துள்ளார் இது இஸ்ரேலுக்கு பெரும் சிக்கலாக முடியக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஏற்கனவே மத்திய கிழக்கில் உள்ள இஸ்லாமிய நாடுகளுடன் இஸ்ரேல் மோதல் போக்கை கடைபிடித்து வருகின்றது போர் நிறுத்தத்திற்கு உடன்படாத பட்சத்தில் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கான ஆயுத உதவிகளை நிறுத்தக்கூடும் என்றும் கூறப்படுகின்றது மற்றொரு புறம் ஐநாவும் காசாவில் இஸ்ரேல் மனித உரிமை மீறல்களில் ஈடுபடுவதாகவும் வேண்டுமென்றே பஞ்சத்தை உருவாக்க நினைப்பதாகவும் குற்றம் சாட்டியுள்ளது இப்படி சுற்றிலும் அழுத்தத்தை சந்தித்து வரும் இஸ்ரேல் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் உடன்பாடில்லை என்று தெரிவித்துள்ளது உதக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்க அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்